not a game, it's a rich thing. Hi friends, welcome to my channel. Today நம்ம வைன் ஃபேஷியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வைன் ஃபேஷியல் வீட்லேயே பண்ண போகிறோம், அதுக்காக நான் ஆல்கஹாலிக் வைன் தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கிளென்சிங் தான் பண்ண போகிறோம். கிளென்சிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு வைன் எடுத்துக்கிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க ஒயினு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணதை வச்சு நான் காட்டன் பேட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு ஃபேஸை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ரெட் ஒயின் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஆலிவ் ஆயில் 3-4 டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் ஃபேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக இருக்கும். ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஃபேஸில் மசாஜ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஆலிவேரா ஜெல்லும் கிளிசரினும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் கிளியர் ஆகி ஃபேஸ் நல்லா க்ளோ கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பேக் போட போகிறோம். பேக் போடுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் வந்து நம்ம முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மெட்டி வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு. உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் ஒயின் கொஞ்சம் எடுத்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் முல்தானி மெட்டி கூட. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃபேஸ் பேக்கு. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணிட்ட பிறகு நல்லா காய விடுங்க. காய விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பிறகு நீங்கள் லைட்டான மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், ஃபேஸ் ட்ரை ஆன பிறகு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை ஃப்ரம் ஜெர்னி. என் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரிப்ஷன்